ஆண்டவரை தேட வேண்டிய முறையில் ஒருவன் தேடாமல் இருந்தால் அவன் தேவனை விட்டு விலகி விடுகிறான். அந்த தேவனிடத்தில் போகிறதற்கு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் சேருகிறதற்கு ஒரே ஒரு வழி உண்டு, அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மீண்டும் வரப்போகிறார், அப்பொழுது நியாயாதிபதியாய் வருவார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லவரின் நிழலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தேவனுடைய பரிசுத்த ஆளுகையும் பரிசுத்த தயவும் உங்களோடு இருப்பதாக. ஹாலலூயா. நம்முடைய நல்ல தகப்பனாக, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, தமது கிருபையினால் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிற அந்த நல்ல தேவனுக்கே ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு பிரியமான, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல நேரத்தில் உங்களோடு பேசுகிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியத்துக்கு நேரே நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவார், பிரச்சனைகளை மாற்றுவார், இக்கட்டுகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 73 சங்கீதம் 27 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். ஹல்லேலூயா. என் தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையிலே ஆசாப் அவருடைய ஒரு தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதலை இங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். இதோ உம்மை விட்டு தூரம் போகிறவர்கள் நாசமடைவார்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள்ல ஒரு நல்ல ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நிலைமையை பார்க்கலாம், ஒரு நெருக்கப்பட்ட நிலைமையை பார்க்கலாம். தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அவர்கள் அநேக காரியத்திலே பிரச்சனைகள் பாடுகள் மத்தியிலே போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். என் தேவ ஜனமே, என் தேவ பிள்ளையே, அதற்கான காரணம் அவர்கள் தேவனை விட்டு விலகுகிறதினால் வருகிற காரியம். தேவனை விட்டு விலகுதல் என்றால் என்ன என்று பார்ப்பீர்களானால், ஆண்டவரை தேட வேண்டிய முறையில் ஒருவன் தேடாமல் இருந்தால் அவன் தேவனை விட்டு விலகி விடுகிறான். தேவனை விட்டு விலகி வேறே ஒருவரை நம்பி, இந்த உலகத்திலே ஒரே ஒரு தேவன் தான் உண்டு, ஒரே ஒரு தேவன். அந்த தேவனிடத்தில் போகிறதற்கு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல், அதை உணர்வடையாமல், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்து சேர வேண்டியவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வராதபடிக்கு இருக்கும்போது அது பிரச்சனைகளை கொடுக்கிறது. இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சத்தியம் என்றால் உண்மை என்கிற ஒரு பதம் இருக்கிறது. வழி என்றால் போக வேண்டிய பாதை என்கிறதை குறிக்கிறது. நாம் ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல 4 வழிகள் இருக்கலாம். இந்த உலகத்துல 4 வழிகள் இருக்கிறது. 4 வெவ்வேறு திசைகளை குறிக்கும். வெவ்வேறு திசைகளிலே இருக்கலாம். சிலர் சொல்லுவார்கள், எல்லா வழிகளும் ரோமாபுரியை அடைகிறது என்று சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம். அதே போல எல்லா மதங்களும் கடவுளத்தில் தான் போய் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லுகிறத நீங்க கேட்கலாம். ஆனால் சத்திய வேதம் திட்டம் தெளிவாய் ஒன்றை சொல்லுகிறது. இந்த சத்திய வேதம் திட்டம் தெளிவுமாய் தேவனிடத்தில் சேருகிறதற்கு ஒரே ஒரு வழி உண்டு, அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டிலே ஒரு குடும்பத்தை தனியாய் பிரித்தெடுத்து, அந்த குடும்பத்திலே வந்த ஒரு வம்சத்தை பிரித்தெடுத்து, அந்த வம்சத்திலே தாவீது என்கிற மனிதனை தெரிந்து கொண்டு, அந்த தாவீதின் வம்சத்திலே வருகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எதற்கு? இந்த உலகத்தை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும், இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார். மீண்டும் வரப்போகிறார், அப்பொழுது நியாயாதிபதியாய் வருவார். முதலாம் வருகையிலே எல்லாருடைய பாவங்களுக்காகவும் பரிந்து பேசி, அவர்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி
பாவத்தை நிவர்த்தியாக்கினார். ஆனால் இரண்டாவது வரப்போகிறதோ அவர் எப்படி வரப்போகிறார்? நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ஆண்டவருடைய வருகையின் அடையாளங்களை குறித்து மத்தேயு 24வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது, கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்படி இருக்காது. மத்தேயு 24:27 வாசிக்கிறேன். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அதாவது ஒரு முனை தொடங்கி இன்னொரு முனை பிரகாசிக்குது. அப்படின்னா ஒரு பெரிய வெளிச்சத்திற்கு எல்லா உலகங்களுக்கும், நல்லா கவனிங்க, கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் என்று எழுதியிருக்கிறேன். நீங்க அப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா பூமியின் உருண்டை முழுவதற்கும் தெரியத்தக்க ஒரு வெளிச்சம். அல்லேலூயா. ஒன்று. இரண்டாவது, மின்னல் என்ன செய்யும்? வந்துட்டு அப்படியே நிற்காது, போயிடும். அல்லேலூயா. அப்படியாக கிறிஸ்து இயேசுவானவரின் வருகை இருக்கும் என்று சொல்லுகிறது. என் தேவ ஜனமே, சற்று நிதானியுங்கள். கடைசி நாட்களிலே நடக்க வேண்டிய அதிசயமான அற்புதமான ஒரு காரியம் இது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அதற்கு முடிவு பர்யந்தம் நிலைத்திருந்து அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள், முடிவு பர்யந்தம் அவரை தேடுகிறவர்களை வேதம் எதிர்பார்க்கிறது. நீங்க ஒரு மனுஷனை நம்பி மனுஷன் பின்னாடி போகிறதும் பாவம், ஒரு சிலையை வடித்து அதை வணங்குகிறதும் பாவம், ஒரு சித்திரத்தை ஒரு ஓவியத்தை போட்டு இதுதான் என் கடவுள் என்று சொல்லுகிறதும் பாவம். நம்மை உருவாக்கின ஒருவர் உண்டு. அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன், ஒரு அழகான ஒரு கண்டுபிடிப்பு செய்தார்கள். என்ன தெரியுமா? இந்த கைவிரல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா, அதாவது செயற்கையாக அதை உருவாக்கும் போது அதற்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு காரியத்தை, எப்படி இந்த விரல் எப்படி இப்படி மடங்குது, இப்படி மடங்குது, இப்படி மடங்குது, இது எப்படி நடக்குது? இந்த மூளையிலேருந்து கட்டளை பெற்று இந்த இடத்துல நடக்குது, சரியா? ஆனால் இது செயல்படுறதுக்கு இதுக்குள்ள இங்கே தசைகள் இருக்கிறது உள்ளுக்குள்ள. இதெல்லாம் கர்த்தர் உருவாக்கினார். ஆமென். இதைத்தான் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தில் அவர் படைப்பை குறித்து எழுதும் போதும் மனுஷனை படைத்த போதும் குறித்து சொல்லப்பட்ட காரியம். ஆனால் கர்த்தரை, தேவனை நம்பாதவர்கள் சொல்வார்கள் அது தானாய் உண்டாயிற்று. எதுவுமே தானாக உண்டாகலை, பிரபஞ்சம் வெடித்து உண்டாயிட்டுன்னு சொல்லுவாங்க. அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி அது எங்கிறது வந்துச்சு, அப்படி அந்த ஒரு கேள்வி இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் கடவுள் ஒருவர், அந்த கடவுளை தேட வேண்டிய வழி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவங்களா மாறி போனாங்க. அதனால திரும்பவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் அதை என்ன பண்ண வேண்டும்? பெற்றுக்கொள்ள கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை செயல்படுத்த வேண்டும். என் தேவ ஜனமே, சற்று நிதானியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்து பாருங்கள். எப்படி நாம் அவரை தேட வேண்டும் என்பதை நோக்கி கொண்டிருங்கள். ஆமென். நாம் இன்னும் தொடர்ந்து தூரமாய் போகிறது போகக்கூடாதபடிக்கு தேவன் நம்மை நடத்தும்படியாய் கண்களை மூடி ஜெபிப்போம். நாம் இன்னும் இதை தொடர்ந்து நாளை வருகிற செய்திகளிலே பார்க்கலாம். கிருபையும் நீதியும் உள்ள நல்ல தகப்பனே, ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரே, நீதியாய் பேசி யதார்த்தமானவர்களை அறிவிக்கிறவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த கேட்ட சத்திய வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்மை சார்ந்த ஒரு வாழ்க்கை, கிறிஸ்து ஒருவரே வழியாயிருக்கிறார். அந்த வழியை பின்பற்றி ஏன் அவர் மீண்டும் வரப்போகிறார், வருகிறதிலே நான் அவரை எதிர்கொண்டு செல்ல வேண்டும் என்கிற வாஞ்சை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.